Non-stop energy naal mudukka. Lime date syrup and lime choco dates. Healthy and delicious. வேட்பாளரை பார்த்து பயந்து நம்ம தேர்தல் நிற்கலாம். தலைவர் மீதும் தொண்டர்கள் மீதும் முக்கியமாக மக்கள் மீது நம்பிக்கையோடு நான் தேர்தலை சந்திக்கிறேன். அதனால் நான் ஆக்சுவலாக நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஆப்போசிட் ஒரு பவுலரை பார்த்து நான் வந்து பயந்து நான் விளாட பண்ண விளாட முடியாது. என் மீதும் என்கிட்ட திறமை மீதும் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த மாதிரி என்னோடய தலைவர் மீதும் என் கழக நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் மக்கள் மீது நம்பிக்கையோடு நான் தேர்தலில் வரேன். போன தேர்தலப்ப தலைவர் வந்தப்ப ஒரு கோரிக்கை கொடுத்தா தலைவர் பேசினாரு. பேரில் மட்டும்தான் ரோடு இருக்கிறது, ஆனால் ஈரோட்டில் ரோடு இல்லை. இதுதான் மெயினான இது. அந்த மாதிரி நிறைய இப்போ கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தனியார் மயமாக்கி அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அரசு மருத்துவமனையில் இருக்க நிர்வாகிகள் அவங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கு ப்ரைவேட்டில் கொடுத்து அவங்களுக்கான ஊதிய உயர்வு எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி எங்களுக்கான வாக்குகளும் நாங்கள் வாங்குவோம் கண்டிப்பாக. வேற என்ன பெரிய வேட்பாளர் தான் யாரை சொல்றீங்க? வெயிட்டா ஹைட்டா இருக்கிறவங்கள தேடினு கூட சொல்லி எடுக்கிறாரு. அவரு அவரு பேசினதெல்லாம் நான் இன்னொரு கட்சி வேட்பாளரை பத்தி குறை சொல்லல. பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாம் ரைட்டு தான். அவர் வந்து இடைத்தேர்தலை பத்தி அவர் கொடுத்த பேட்டி உங்களுக்கு தெரியும். அவர் பேசிய வாக்குகளை குறைத்து கொள்வார். ஏன்னா இடைத்தேர்தலை பத்தி சொல்றாரு, இடைத்தேர்தல்லாம் ஒரு சாக்கடை, அதுல ஆளுங்கட்சி இப்ப ஆள்றவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆண்டவங்களும் சரி பணத்தை செலவு பண்ணி ஆளுங்கட்சி வேட்பாளர் தான் ஜெயிப்பாங்க. இடைக்கு தேர்தல் என்பது வேஸ்ட்டு, ஏதோ ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு அது ஒரு அது நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணும் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுங்கிறாரு. இன்றைக்கி அவரே வேட்பாளராக அணிக்கிறார் இல்லை. அதனால் தான் வேட்பாளராக அணிக்கிறப்ப தாங்கள் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை தாங்கள் ஆட்சியில் இருந்தாலோ ஒரு மாதிரியும் அந்த இடைத்தேர்தலை பற்றி இன்னைக்கு அன்று மின்று மாதிரி அவர் பேசி இன்னைக்கு அது சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. அதனால இடைத்தேர்தலை பற்றி அவரே ஒரு சாக்கடைன்னு சொல்றாரு. இப்போ சாக்கடையில் இறங்கி அவர் தான் நிற்கிறார். அதனால அந்த வேட்பாளர் இன்னும் பேசி பேசியே தான் யார் என்பதை நிரூபித்து விடுவார். நான் ஸ்டாப் எனர்ஜி நாள் முழுக்க லைன் டேட் சிரப் அண்ட் லைன் சாக்கோ டேட்ஸ் ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ்.